நேர்களுக்கு வணக்கம். வணக்கம் கோடங்கே. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஒற்றன். காலையிலே எஞ்சிக்கே படத்தை முதல் காட்சி பார்த்தாச்சு. படத்தோட விமர்சனத்தை பேசுவோம் அப்படின்றதுதான். அதாவது படத்தோட நாயகன் நந்தகோபால குமாரன், அதாவது யார் அவருனா சூர்யா, நாயகி யார்னா சாய் பல்லவி, கூட இன்னொரு நடிகை இருக்காங்க ரகுல் பிரீத் சிங் அவங்க. அது இல்லாமல் இவங்க கூட பாலா சிங்கு, உமா பத்மநாபன், இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அப்படி லிஸ்ட் போயினே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், ஓகே. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா திருமணம் ஆனவர், காதல் திருமணம் ஆனவர். அவர் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் நடத்திட்டுருக்கார், ஒரு இயற்கை விவசாயியாக இருக்கார். அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஏரியாவில் இருக்கவங்களெல்லாம் இயற்கை விவசாயம் சொல்ல சொல்லி ஊக்குவிச்சு அவங்களும் இவ இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணுற சூர்யாவை நிறுத்தி இயற்கை விவசாயத்தை நீ பண்ணால் எங்கள் தொழில் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அணியினர் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க பிரச்சனையில் இவரோட நிலங்களும் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்குள்ளே குதிக்கிறார். அரசியலுக்குள்ளே குதித்ததுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதான் மீதி கதை நேயர்களே. என்ஜிகே வந்து ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே வந்து என்ஜிகே பற்றி பல பரவலான பல விஷயங்கள் வந்துச்சு இல்லை. அது எல்லாத்தையுமே வந்து இந்த என்ஜிகே வந்து பூர்த்தி பண்ணிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேள்விக்குறியாகவே நிற்கிது. ஆனால் என்ஜிகேயோட கதை வந்து முழுக்க முழுக்க அவங்க சொன்னது வந்து அரசியல் கதைன்னு முதலே சொல்லிட்டாங்க. ஸோ அரசியல் கதை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அரசியல்னா ஒரு வெற்றி இருக்கும். அந்த வெற்றி யார் அடைவாங்க? அஸ் யூஸ்வலி யார் வந்து ஹீரோவாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த அடைவாங்க எப்பயுமே. யூஸ்வலாகவே அது அந்த கதை தான் அப்படி தான் போகும். ஸோ என்ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கடைசி கிளைமேக்ஸில் அந்த வெற்றி அடைஞ்சிறாரு. என்னவோ ஆகிறாரு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு மிக முக்கிய நாட்டாக அவங்களால பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத இனிமே இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காலையில் முதல் காட்சி பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு மேலதான் அந்த படத்தினுடைய மற்ற விஷயங்கள் எப்படி மக்கள் வந்து அவங்க ரசிகர்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க. ஏன்னா படம் வந்து படத்தினுடைய முழு விஷயத்திலையும் சூர்யாவை விட அதிகமா ரொம்ப ஸ்கோர் பண்ற ஆள் யாருன்னு சொன்னா, பெரும்பாலும் நான் கதாநாயகி பத்தி நான் பேசுறது இல்ல, சாய் பல்லவி பத்தி இவர் தான் பேசுவாரு. இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து கதாநாயகனை விட கதாநாயகிக்கு நிறைய ஸ்கோர் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒன்னு ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, இன்றைய அரசியல்ல பெரும்பாலும் பேசப்படுறது இந்த கார்பரேட்டோட இன்வால்மெண்ட் நிறைய இருக்கு. அதே சமயத்துல வந்து ஒரே நிமிஷம் போன் கட் பண்ணிட்டுமா, பண்ணிடுங்க. கார்பரேட்டோட இன்வால்மெண்ட் நிறைய இருக்குன்னா, அதே மாதிரி பிஆர், அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் பார்க்குறவங்க எப்படி வந்து ஒரு அரசியலை வந்து சினிமாவை எப்படி வந்து வளர்ச்சி வளர்ச்சி எழுதுகிறாங்க, வளர்ச்சி வளர்ச்சி பாராட்டுறாங்க சோசியல் மீடியான்றமே, இப்போ அரசியலையும் வந்துச்சுன்றத உண்மையை வெளிச்சத்துக்கு போட்டு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்தில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முக்காவசி இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இது ட்ரெண்டிங் அது ட்ரெண்டிங்னா, ஆனால் ட்ரெண்ட் ஆனவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியாமல் போச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்தது தான் இது. அதை வந்து இதில் வந்து கொஞ்சம் குத்தி காமிச்சிருக்காங்க, நல்லா புட்டு உடைச்சிருக்காங்கன்னே கூட சொல்லலாம் இதில். நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று அப்படின்னு சொன்னால், ரகுல் பிரீத் சிங்க்கு இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு போல்டான ஒரு ஆரகண்டான ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ஒழுங்காக செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் நான் சொன்னேன் என்னென்னா, நடிப்பு எல்லாருக்குமே கொடுத்துருக்க நடிப்பு அவங்கவுங்க நடிச்சிருக்காங்க. சூர்யாவோட நடிப்பு இதில் சற்று செயற்கையாக தோன்ற மாதிரி இருக்குது. ஒன்று ஒன்று என்ன மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்குது, நீங்கள் சற்று அப்படின்ற சற்று வார்த்தை எடுத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்கவே சூர்யா வந்து அது ஒரு நடிகராகவே இருக்காரு. அவர் இயல்பான சூர்யாவை பார்க்க முடியல. நம்ம வந்து ரசிகர்களா இல்லாம ஒரு நம்மளுடைய அந்த அந்த நடிப்பினுடைய அந்த தேர் எப்படி நடிச்சிருக்காரு நம்ம வந்து சொல்லும் போது, இது வந்து ஒரு நடிப்பா இருக்கு, ஒரு இயல்பா ஒட்ட முடியல, ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கு. இதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு கதை இதுதான் அப்படின்னும் போது அதில் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக செலுத்தியிருக்கணும் இந்த இயக்குனர் அப்படின்றது என்னோட கருத்து. உங்கள் கருத்தும் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இன்றைய சூழ்நிலையில் ஒரு படத்தை கொடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் வந்து தான் ஒவ்வொரு பணமும் செலவு பண்ணும்போது ஈச் பெனி கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காசும் வந்து இதில் வந்து கணக்கிடப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது செலவினங்கள் அதிகமாக போயிட்டு படத்தை வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாரு இயக்குனர் அப்படின்றதுதான் என்னோட பார்வையில் இருக்கு. நீங்க திரைக்கதை சொல்லிருக்கீங்க, கதையிலேயே வந்து ஒரு ஒரு முழு வடிவம் இல்லை. எங்க தொடங்குது எங்க முடியுது, இதுக்கு இடையில நடக்கிற டிராவல்ல வந்து எங்க எங்கெல்லாம் போனாங்க வந்தாங்கன்றதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு.
ஆனா அதுல சில இடங்கள் வந்து குறிப்பா சொல்லணும் கட்டாயம். செல்வராகவன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய அந்த செல்வராகவன் படம்னா இப்படிதான் இருக்கும்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு. ஏன்னா வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அந்த சண்டை காட்சிகள்ல கத்தி எடுத்து குத்திக்கிற சண்டை, இவர் கையெடுத்து அவனே குத்திக்கிட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதை மிகைப்படுத்தப்பட்ட நிறைய விஷயங்கள். அது அதை பார்க்கும்போது ஓ இது செல்வராகவன் படம் அப்படின்றத நமக்கு ஒட்டுமொத்தத்துல நீங்க சொல்ற கொஞ்சம் சைக்கோயிஸ்டிக்கா இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லல, ஆனா ஓகே. எனிவே, ஆனா அதே நேரத்துல அந்த வசனத்துல குறிப்பா ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டே ஆகணும். என்னன்னா, ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, இனிமே இந்த ரெண்டு கட்சியை விட்டா இங்க வேற எதுவுமே இல்ல, யாரும் மூன்றாவதாக புதுசா வர முடியாது, அப்படியே யாராவது வந்தாலும் இந்த ரெண்டு கட்சியில மெர்ஜாயிதான் இந்த ஊர்ல இருக்க முடியும்ன்றத அவங்க சொல்றாங்க. யாருக்காக சொல்றாங்க, எந்த ரெண்டு கட்சி அப்படின்றதெல்லாம் நாம குறிப்பிடல. அந்த இயக்குனரும் தமிழகத்து கட்சினும் நம்ம சொல்லல, அவரும் இல்ல, அவரும் குறிப்பிடல. ஆக இரண்டு கட்சிகள் அப்படின்றத மட்டும் அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து குறிப்பா இன்னொரு விஷயம் வந்து பாடல் காட்சி வந்து பெருசா எனக்கு ஈர்க்கல. தண்டல்காரன் ஒரு பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு, அது வந்து வெறும் ஆடியோவா கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா பிக்சரைசேஷன்ல பார்க்கும் போது கொஞ்சம் கோட்டப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தத்தில் இந்த படத்தை சொல்லணும்னா, இசை வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணிருக்காரு, எடிட்டிங் வந்து கே.எல். பிரவீன் பண்ணிருக்காரு, அப்புறமா வந்து படத்தோட சினிமோட்டோகிராஃபியை பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு, அதாவது சிவக்குமார் விஜயன் அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ஓகே, கே.எல். பிரவீன் ஒரு நல்ல எடிட்டராக இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அதிகமாக இருக்குன்னே சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு சூர்யா ரசிகராக போனீங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனீங்கன்னா ரசிகர்கள் ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்றது மட்டும் சொல்லலாம் இந்த படத்தை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து என்ஜிகேவுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததை அது கட்டாயம் கொஞ்சம் ஏமாத்திருக்கோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவே, எதிர்பார்ப்பு இல்லாம போனும், இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, பைரசி அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனத்தை முடித்துக்கிட்டு மார்க் போனும். அதான் எஞ்சிகே நந்தகோபால குமாரனுக்கு ஃபாஸ்ட் மெசஞ்சர் சார்பாக கோடங்கி ஆபரகாமும் ஒற்றந்துறையாகிய நானும் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5-3, தட் இஸ் 3/5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துறை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி உங்களுக்கு.